போர்ஜியா வ்ளாக் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த கேஸ் கவரை நம்ம சூப்பரான ஒரு ட்ரெண்டியான ஒரு கேஸ் கவரை நம்ம வந்து இன்றைக்கி ஆல்ட்ரு பண்ண போகிறோங்க. இந்த கேஸ் கவர் ஏன் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா? இது வந்து பார்க்க இப்படி தான் இருக்குது, ஆனால் நீங்கள் நேராக பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்பவே அந்த வந்து அந்த எல்லோ கலர் வந்து ரொம்ப வந்து அழுக்காயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃபர் கிளாத் எனக்கு வந்து கிடச்சிது. இதை வச்சு இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ட்ரெண்டியான எல்லா கேர்ள்ஸுக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கேஸ் கவர் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ வந்து நான் டக்குன்னு வீடியோ எடுத்துட்டேன். உங்களுக்கும் கட்டாயமாக பிடிக்கும். நீங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா சொல்லுங்கள். இந்த கிளாத் வந்து எனக்கு எங்கே கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு ஹேண்ட்பேக் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வந்துட்டு அந்த 10 ரூபா பொருட்கள் கடை இருக்கும் இல்லையா, அங்கே வாங்கினோம். அந்த ஜிப்பை எல்லாத்தையுமே வந்து பிச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். ஸோ எனக்கு இந்த கிளாத்து பிடிச்சதுனால நான் என்ன பண்ணேன்னா, அதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ இந்த கேஸ் கவர் பார்த்தோன்னே நம்ம இதுக்கே அழகாக யூஸ் பண்ணி நமக்கு புதுசாக நம்மளே ஒரு கேஸ் கவர் செஞ்சிடலாம்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த கேஸ் கவர் மேலே வச்சு அழகாக அதில் வந்து வரைஞ்சி எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா கேமராக்கு, அந்த லைட்டுக்கு, அப்புறம் சார்ஜர் போகிற இடத்துக்கெலாம் வந்து ஹோல்ஸ் வேணும் இல்லையா, அங்கேயும் கரெக்டாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த கார்னரில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு மேலேயும் கொஞ்சம் நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கிளாத்தை ஒட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நின்றுக்கும். நீங்கள் க்ளூ கன் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாதவங்க நீங்கள் ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபெவிகாலில் தான் ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஒட்டிக்கும். ஸோ இதெல்லாம் ஹோல் போட்டாச்சு அந்த லைட் கிட்ட, அப்புறமா வந்துட்டு அந்த கேமரா கிட்ட, அப்புறம் சார்ஜர் போடுற இடத்துலலாம் நான் வந்து இப்போ வந்துட்டு ஹோல்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக ஒட்டியிருக்கேன். இப்போ இது வந்துட்டு ஒரு காயின் பர்ஸு. இதையும் பாருங்கள், ஜிப்பெல்லாம் ரொம்ப வீணாக்கிட்டா, எல்லாத்தையும் அப்படி தான் வேஸ்ட் பண்ணுறா. நம்ம அதை வந்து அழகாக ரீசைக்கிள் பண்ணி உங்களுக்கு கிட்டே காமிக்கிறேன் நான். இந்த பொம்மையை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அப்படியே இந்த காயின் பர்ஸை மொத்தமாகவே ஒட்டிட்டு அதுக்குள்ளே கூட நம்ம ஹெட்ஃபோன்ஸ் கூட வச்சுக்கலாம். ஆனால் அதில் ஜிப் இல்லைல்ல, ஸோ அதனால் இந்த பொம்மையை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ அந்த பொம்மையை கட் பண்ணிவிட்டு அது மேலே நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த ரெட் வித் எல்லோ காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இப்படியே விட்டுறலாம்ல, அழகாக தானே இருக்குது. ஆனாலும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணணும் இல்லையா, அதனால் அந்த கொஞ்சம் பிசிறு பிசிறாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த கிளாத்தோட அந்த ஃபர் மேலே இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் பிசிறு பிசிறாக தெரியுதுல்ல. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அந்த கேஸ் கவருக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம அழகாக ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். இப்போ நீட்டாக அழகாக ட்ரிம் பண்ணியாச்சு. அந்த ரெட் கலரில் பேக்ரவுண்டோட அந்த ரெட் கலரை பார்க்கும்போது அந்தளவுக்கு நல்லா இல்லை. இப்போ அந்த ப்ளூ கலரில் காமிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க எல்லாருக்குமே கட்டாயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயும் கூட நம்ம வந்து அந்த கிளாத் இருந்தது அப்படின்னா அதை ஒட்டிக்கலாம். ஆனால் எங்கிட்ட அந்த கிளாத் இல்லை, இல்லைனா பெயிண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் தானே வைக்க போகிறோம், அதனால உள்ளே எதுவுமே தெரியாது. இப்படி விட்டுருங்க, இதுவே நீட்டாக தான் இருக்கும். ஸோ அங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிசர்லாம் இருந்தது, அதெல்லாம் நான் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி விட்டுருக்கேன். எப்படி இருந்தது நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிமையான பொருள் வச்சு தான் நம்ம எல்லா கிராஃப்ட்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் இது மாதிரி ரொம்ப எளிமையான கிராஃப்ட் வந்து நான் உங்கள்கிட்ட பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் கட்டாயமாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இதுக்குள்ளே மொபைல் வச்சாச்சு. இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். கேமராவோட கிளாரிட்டிலாம் பாருங்கள், எந்த இடத்துலையுமே அந்த பிசர் வந்து தெரியாது. ஸோ சூப்பராக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் வெளில கொண்டு போனீங்க அப்படின்னா எல்லாருமே கேட்பாங்க, எங்கே இந்த கேஸ் கவர் வாங்கினீங்க அப்படின்ட்டு. நானே அப்படி தான், நான் எடுத்துகிட்டு போகும்போது எங்கிட்ட 2-3 பேர் கேட்டாங்க, நீங்களே பண்ணதா, நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யாருமே நம்பலை. நான் அப்புறமா அது உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஆமாம் நானே பண்ணேன், நிஜமாக நானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நார்மலாக பேட்டர்ன்லாம் போட்டு இப்படி எடுத்துகிட்டு கையில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோ தான், நம்மளோட கேஸ் கவர் நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபர் கிளாத்து தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த கிளாத்து வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இதை ஒட்டிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தப்பில் தான் நம்ம வந்து எதை எப்படி வேணாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கேமராவில் எந்த பிசருமே தெரியாமல் ரொம்ப நீட்டாக அழகாக ஒட்டியாச்சு. ஸோ புசு புசுன்னு அழகான ஒரு சூப்பரான சிம்பிளாக செய்யக்கூடிய கேஸ் கவர் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட போர்ஜியா வ்ளாகை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.